சென்னை ஏன் ஊர்? ஐயோ கோச்சிக்காதீங்க, உங்கள் ஊரும் தான். ஆ, வந்தார வாழ வைக்கிற எல்லாரோட ஊரும் தான்யா. சென்னையில் நிறையா பெருமையான விஷயங்கள்லாம் இருந்தாலும் பீச் இந்த சென்னைக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயங்க. சென்னையில் நிறையா பீச்சஸ் இருந்தாலும் அதில் எந்த பீச்சஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக டாப் 10 பீச்சஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மகாபலிபுரம் 7ஆம் நூற்றாண்டோட ஒரு பழமையான நகரம். பல்லவர்கள் இதை ஒரு சூப்பரான நகரமாக அந்த காலகட்டத்திலே உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற சிற்பக்கலை இன்றைக்கு வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நம்மளோட பெருமையை பறைசாற்றும் விதமாக இருக்குது. அதனால தான் சைனீஸ் பிரீமியர் நம்ம ஊருக்கு வந்தப்போ, அதாவது இந்தியாவுக்கு வந்தப்போ, குறிப்பாக மகாபலிபுரத்தில் பிரதமர் மோடியை சந்திச்சு போனது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த அளவுக்கு மிக வரலாற்று தொன்மை வாய்ந்த இடம்தான் மகாபலிபுரம். சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல, இங்கே பீச் இருக்குது. பட் நான் பீச்சுக்கு வந்தால் டைரெக்டாக பீச்சுக்கெலாம் போக மாட்டேன்ப்பா. இங்கே இருக்கிற மாங்காய் சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு, இங்க இருக்கிற பழமையான சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு, 5 ரதங்களை போய் ரசிச்சுட்டு, பழமையான லைட் ஹவுஸ் போய் அண்ணாந்து பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படிங்கிற கல்லை தள்ளுறதுக்காக ஆந்திரா டூரிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டப்பா, அவங்களும் எதுவுமே யோசிக்காம வந்து என் கூட தள்ளு 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 தள்ளிட்டு இருக்காங்க பாருங்க. டிக்கி தேஞ்சு போச்சு. சரி, இங்கே இருக்கிற சிற்பங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பீச்சும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பீச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கல்வெட்டுகளும் சிற்பங்களும் இருக்குது. குறிப்பாக இந்த கர்ப்பகிரகம் போல இருக்கிற இந்த கல்வெட்டை பாருங்களேன். மகாபலிபுரமே நம்மளை 8th century கொண்டு போகிற மாதிரி ஃபீலிங்கை தந்தாலும், கடற்கரையிலையும் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த பீச்சுக்கு வரப்போ ஒரு தொன்மையான ஃபீலிங்கை தொட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. நம்ம வரதுக்கு முன்னாடியே மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஃபேமஸான டிராவலர் இங்கே வந்து பார்த்துட்டு உலகம் ஃபுல்லாக போயிட்டு இந்த மகாபலிபுரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பல ஹிஸ்டரி பல பெருமைகளை கொண்டது இந்த பீச்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும், நீங்க மகாபலிபுரத்துக்கு போகும்போது அங்க கீழே ஏதாவது காயின்ஸ்லாம் கிடைச்சதுன்னா 50 காசுன்னு சுத்திக்கு போட்டுறாதீங்க, அது ரோமானியா காலத்து நாணயமா கூட இருக்கலாம். மகாபலிபுரம் பீச்சுக்கு போனா வழக்கமாக குதிரை ஓட்டலாம், சுண்டல் சாப்பிடலாம், பலூன் சுப்பலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கலாம், அண்ட் பல விஷயங்களை பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்தோட இன்னொரு சைடையும் பார்த்து ரசிக்கலாம். எஸ், மகாபலிபுரத்தில் வந்து எல்லாருமே சிற்பத்தை பார்த்துட்டு போவாங்க. பட் மகாபலிபுரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க இந்த குட்டி கோவாக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியல. மகாபலிபுரம் சிற்பங்களுக்கு பீச்சுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான கூல் ஷாக்ஸ்க்கு ரொம்ப பேர் போனது. நீங்கள் ஈவினிங்க்கு மேலே இந்த ஷாக்ஸ்க்கெலாம் போனீங்க அப்படின்னா அழகான லைட்லாம் போட்டு பீச் அலைகளை கேட்டுட்டு உங்களுக்கு சூப்பராக பிடிச்ச கடல் உணவுகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியாத சில பானங்கள்லாம் குடிச்சிட்டு ஈவினிங்கை ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்படி மகாபலிபுரத்தில் 2 சைடு இருக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கு பாருங்க, பாப் மார்லே கேஃபே, இது பல விஷயங்களுக்கு பேர் போனது. இங்கே ரொம்ப ஃபேமஸான நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது. இந்த பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் விடிவி படத்தில் சிம்புவும் திரிஷாவும் உட்காந்து லவ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு காலகட்டத்தில் 7 ரதங்கள் இருந்ததாகவும் இப்போ 2 ரதம் கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால 5 ரதம் அப்படிங்கிற இடமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. மகாபலிபுரம் பீச்சை பார்த்துட்டீங்களா, வாங்க போகலாம். அடுத்து நான் உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ECR-ல ஒரு பீச் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் வந்து காட்ட போகிறேன். எஸ், இதுக்கு நான் வைக்கிற பேர் ஏன்ஷியன் பீச். பட் இந்த இடத்தோட பேர் வந்து நெமிலி. அதாவது ECR அப்படிங்கிற இடம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ECR முழுக்க எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் ட்ராவல்லாம் பண்ண தேவைங்க. இந்த நெமிலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடலாம். ஏன்னா இந்த இடம் மட்டும்தான் ஹோல் ECR ஸ்ட்ரிப்பில் இன்னும் நேச்சுரல் பீச்சாக விட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இதுக்கு நான் வந்து ஏன்ஷியன் பீச்னு பேர் வச்சுட்டேன். ஸோ இந்த நெமிலி பீச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பீச் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வன்னிக்காடுகளோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் பீச்சை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை நெமிலி பீச்சுக்கு வந்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஓஎஸ்எஸ் கூட இருக்குது, அழகான குட்டி குட்டி புதர்லாம் இருக்குல்ல. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கைன்னு நான் திரும்பி வரலான்னு போகும்போது தான் புதர்குள்ளேருந்து சவுண்டுலாம் கேட்குதுங்க. நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா பீச்சை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள், புதரை மறந்துடுங்க. சரி, வாங்க போகலாம். கோவலம். கோவலம் அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கடல்கிட்ட வாழ்கிறதுக்கு எப்போவுமே வைக்கிற ஒரு பேர். அதாவது இங்கிலீஷ்காரங்க இதை கோவலாங் கோவலாங் அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. கேபலான் அப்படிங்கிற ஒரு பேர் தான் ஃப்ரெஞ்ச்காரங்களாம் இந்த இடத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. குறிப்பாக கோவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் நிறைய பேர் காலம் காலமாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த இடம் இன்னும் பல விஷயங்களுக்கு ரொம்ப பெயர் போனதாக இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப ஹார்ஷான அலைகள் தான் எல்லா பீச்லேயுமே இருக்கும். அதனால் சில இடங்களில் மட்டும்தான் இந்த சர்ஃபிங் பண்ணுறதுக்கு உகந்த அலைகள் தென்படுறதா சென்னையில் சொல்கிறாங்க. அப்படி ஒரு இடம் தான் இந்த கோவலம். குறிப்பாக இங்கே இருக்கிற அந்த பேக் வாட்டர் கைண்ட் ஆஃப் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் வந்து சர்ஃபிங் பண்ண என்ஜாய் பண்ணுறாங்க. உங்களுக்கு சர்ஃபிங் கற்றுக்கணும் அப்படின்னா கூட கோவலத்தில் போனீங்கன்னா இங்கே நிறையா சர்ஃபிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட இருக்காங்க. நீங்கள் சர்ஃபிங் கற்றுக்கலாம், சர்ஃபிங் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த இடம் ஒரு மாதிரி சாதாரண இடமா இருக்குல்ல. பட் இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி செம்ம ஸ்டைலாக சும்மா பார்ஷா கோவலம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாக இருந்து நிறையா பீப்புளெலாம் வரது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் கூடி இந்த இடத்துல பெரிய ஒரு பீச் ஃபெஸ்டிவலே வந்து பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா
இங்க சர்ஃபிங் ஃபெஸ்டிவலை நீங்க பார்த்து ரசிக்கலாம். மற்றபடி சாதாரண நாளில் இந்த கோவலம் கடற்கரைக்கு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோ இந்த கல்லுல உட்காந்து பீச்சை சூப்பரா ரசிச்சுட்டு பக்கத்திலே சும்மா ஃப்ரெஷ்ஷா மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா கிலோ கணக்கில் வீட்டுக்கு அள்ளின்னு போங்கப்பா. கோவலம் பீச்சில் போய் இறங்கணும்னு உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுறதெல்லாம் இந்த மாதிரி மீனவர்களே சுட்டு சமைச்சு விற்கிற இந்த மீன் கடல் உணவுகள் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா எறா, கடம்பா, மீன், நண்டுன்னு எல்லாத்தையுமே உங்க கண்ணு முன்னாடியே பொறிச்சு தராங்க. உங்களுக்கு மனசும் வயிறும் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கப்பா. முட்டுக்காடு சென்னையில் என்னப்பா என்னமே இல்லை, நிறைய பேர் சொல்கிறப்போ சென்னை வாசிகள்லாம் முட்டுக்கு எடுக்கிறதுக்கு எப்பவுமே உதயமாக இருக்குது இந்த முட்டுக்காடு தான். இந்த முட்டுக்காடில் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈசிஆரில் ஒரு பிரதான ஸ்பாட்டாக இந்த முட்டுக்காடு இருந்தாலும் இந்த பிரிட்ஜில் நின்று ஈவினிங் சன்செட் பார்த்தீங்கன்னா பா சான்ஸே இல்லைப்பா. சரி எதுக்கு சன்செட் மட்டும் பார்க்குறீங்க, வாங்க இங்கே ஒரு பீச்சை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், அங்கே போகலாம். இந்த முட்டுக்காட்டில் ஃபிஷர்மேன்ஸ் கோவ்னு பணக்காரங்களாம் போகிற ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு முகத்துவாரம் இருக்குது. இந்த முட்டுக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முகத்துவாரம் பக்கத்திலே ஒரு பெரிய கல்பாலம் இருக்கு. இந்த இடத்துல போய் நின்று நீங்க ஈவினிங் டைம் கடல்ல ரசிச்சீங்க அப்படின்னா சாஞ்சே இல்லப்பா, செம்மையா இருக்கும். ஒரு வாட்டி நான் இங்க வந்தப்போ ஒரு சைட் சன் செட் ஆச்சு, இன்னொரு பக்கம் பௌர்ணமி நிலவு ஈவினிங்கே வந்துருச்சு. ஸோ அந்த சைட் பார்த்தா நிலவு, இந்த சைட் பார்த்தா சூரியன் மறையறதுன்னு இந்த இடம் சாஞ்சே இல்லை, அவ்வளோ அழகா இருந்தது. சரி இவ்வளோ அழகா இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு இந்த இடத்துக்கு இன்னும் மெருகேற்றும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சூப்பரான ஒரு திட்டத்தை இந்த இடத்துல அமல்படுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல எவ்வளோ பீச்சஸ் இருந்தாலும் ஏன் பார்த்த கோவா மாதிரி ஸ்டைலிஷா மாத்த மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகளுக்கு விடையளிக்கும் விடமா தான் இந்த பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் இந்த பார்க்கை ரொம்ப அழகா உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா இந்த பார்க்குல போகணும் நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு போகணும், வருத்துப்பா. ஏன்னா டிக்கெட் கொடுத்து போனா நீங்க பார்க்குள்ள என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அழகா உட்காந்துக்கிறதுக்கு நிழலான இடங்கள், ரிக்ளைனர் பீச் சேர்ஸ், அது மட்டும் இல்லாம ட்ரிங்கிங் வாட்டர், வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம், ஷவர் அண்ட் சின்ன கேன்டீன், வாட்ச் டவர்னு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ், பெரியவர்கள்னு எல்லாரையுமே மகிழ்விக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க இந்த பீச்சை. குறிப்பாக இந்த பார்க்கை கட்டுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஏன் அதை நீங்களே பாருங்க, சென்னையிலே பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்த இடத்துல இப்படி ஒரு பார்க் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் முட்டுக்காடுக்கு வந்தீங்கன்னா போட்டிங் மட்டும் என்ஜாய் பண்ணாமல் தி அதர் சைடில் போயிட்டு இந்த பார்க்கையும் கல்பாலத்தையும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பீச்சில் இன்னொரு ஒரு ஃபேமஸ் நிகழ்வும் நடந்திருக்கு. எஸ் சைனீஸ் பிரீமியரை பார்க்கறதுக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இங்க வந்தப்போ திடீர்னு விழுந்த இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டோலாம் எடுத்து நிறைய குப்பைகள்லாம் இருக்கு நான் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் போட்டார்ப்பா. ரொம்ப முக்கியமான நிகழ்வுல குறிப்பாக இந்த முகத்துவாரத்திலேருந்து நீங்கள் போட் எடுத்துகிட்டு பழங்காலத்தில் போயிருந்தீங்க அப்படின்னா முகத்துவாரத்தின் வழியாக ECR, OMR, அதுக்கப்புறம் அடையாறு, கூவம், பேசன் பிரிட்ஜுன்னு ஆந்திரா வரைக்கும் போயிருக்கலாம். எஸ் அந்தளவுக்கு ஒரு காலகட்டத்தில் வாட்டர் ரூட்டாக இது இருந்திருக்கு. பட் இன்றைக்கி நிறையா பில்டிங்ஸு பிரிட்ஜஸ்லாம் வந்ததுனால இந்த வாட்டர் வேவே துண்டிக்கப்பட்டிருக்கு. பட் எனிவே அதோட ரிமைனிங் அழகை இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க ஒரே பிரைவேட் பீச் இது மட்டும்தான், கோல்டன் பீச் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். பட் விஜிபின்னு சொன்னா மீதி இருக்கவங்களுக்கும் புரியும். எஸ் இந்த விஜிபி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதல் அம்யூஸ்மெண்ட் பார்க். இன்னைக்கு இருக்கும் இதோட தனித்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச் பக்கத்துல இருக்க ஒரே அம்யூஸ்மெண்ட் பார்க் இதுதான். அதாவது MGM, கிஷ்கிந்தா, குயின்ஸ்லாண்ட், தமிழ்நாட்டில் எவ்வளவு தீம் பார்க்ஸ் இருந்தாலும் இந்த விஜிபி மட்டும்தான் கடலுக்கு ஆக்சஸ் இருக்க ஒரே தீம் பார்க் அப்படின்னு சொல்லலாம். வசந்த் அண்ட் குமாரியே விஜி சந்தோஷம் பிரதர்ஸ் ஒரு காலகட்டத்தில் பொருட்கள்லாம் விற்கிறதுக்காக தான் சென்னையில் வந்தாங்க. பட் அந்த காலகட்டம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜிபி தோசை அப்படிங்கிற தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள் இந்த காண்டினென்ட்டில் தொடங்கி அந்த காண்டினென்ட்டுக்கும் போயிட்டு இருக்குது. அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும் இல்லாமல் இங்கே தங்குறதுக்கு ரெசார்ட்டு, அப்புறம் பனிலாம் வெயில் காலத்தில் உருவ இவங்களே உருவாக்கின ஒரு ஸ்னோ கிங்டம் அண்ட் மெரைன் கிங்டம்லாம் இதில் இருக்குது. ஒரு பெரிய மீன் தொட்டிக்குள்ளே மீன்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சு அதெல்லாம் போயிட்டு நம்ம அதுக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்களேன். அண்ட் ரீசெண்டாக அதில் ஒரு குட்டி விஷயமா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஈவினிங் போயிட்டு பீச் பக்கத்துலேயே இல்லை இந்த மெரைன் கிங்டமில் மீன்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ரொமான்டிக் டின்னர்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்கப்பா. இப்படி மீனை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் மீனை வெட்டினா வாட்டர் அயனி. இந்த தீம் பார்க்குள்ள போகிறதுக்குண்டான டிக்கெட் 600 முதல் 700 ரூபாய் வர இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MGM, கிஷ்கிந்தா, குயின்ஸ்லாண்டு நிறையா தீம் பார்க் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த ஒரு தீம் பார்க் மட்டும்தான் பீச்சுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதனால் அந்த ஒரே ரீசன்னால தான் இது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. நீலாங்கரை பீச் ரொம்ப ஒரு ஹம்பிளான குட்டி பீச் தாங்க. இது ஒரு க்யூட் பீச், ஹிடன் ஜெம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த பீச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும், அழகான கார்டன்ஸ்லாம் இருக்கும், குட்டி குட்டியாக நம்ம உட்காரதுக்கு சிமெண்ட் சேர்ஸ்லாம் கூட வந்து போட்டுப்பாங்க. ஒரு சைட் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி,
இருக்குது. இன்னொரு பக்கம் அதர் பீப்புள்ஸ் நேபிள் ரூட்டுன்னு இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பீட் பீச்சாகவே இருக்குது. இந்த பீச்சில் நீங்கள் வாலிபால் விளாடலாம், க்ளீன் பீச்சை என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வெளில போய் டெய்லி சாயங்காலம் 6:30 வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தளபதி விஜய் வந்து கை காட்டுவார்ப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்களா? வாங்க போய் பொழப்ப பார்க்கலாம். பாலவாக்கம் பீச். நிறைய பேருக்கு பாலவாக்கம்ன்ற இடம் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் பாலவாக்கம் பீச்சை போய் பார்த்துக்க மாட்டாங்க. இதோ பார்த்துக்கோங்க, பாலவாக்கம் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த பீச்சில். இந்த பாலவாக்கம் பீச் ஒரு கம்யூனிட்டி பீச் அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட காசெல்லாம் போட்டு இந்த இடத்த அழகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிமெண்ட் சேர்லாம் போட்டு இந்த பீச்சை சூப்பராக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி பார்க்ஸு, வாக்கிங் பண்ணுறதுக்கான இடங்கள். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு பக்கம் பீச் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோட வாழ்கிற இடம் இருக்குது. நீங்கள் ஈவினிங்க்கு மேலே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வறுத்து மீன்லாம் செமையாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சன்செட் அப்போ இந்த பீச்சுக்கு எதிரில் இருக்க கிரவுண்டில் வந்து நீங்கள் கிரிக்கெட் விளாட்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி கேவலமாக அவுட் மட்டும் ஆகிட்டு போயிடாதீங்கப்பா. திருவான்மியூரில் இருக்க கொட்டிவாக்கம் பீச். இந்த பீச் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு உயிரினத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கு. ஆலிவ் ரிட்லி சீ டர்டில் அப்படிங்கிற இந்த ஆமை இனம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சும் பொறிச்சிட்டு போகுது. நேச்சருக்கு ரொம்ப ஒரு வைட்டல் பார்ட் இந்த சீ டர்டில் பிளே பண்ணுது அப்படிங்கிறதுனால இதை இந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வழக்கமாக ஒரு பீச்சில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பொழுதுபோக்குக்கு ராட்டினங்கள், பலூன் சொல்ற இடம், குட்டி கேம்ஸ் விளாடுற ஸ்டால்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ட்ரக்ஸு, பஜ்ஜி சாப்பிட்ற இடம், மீன் பொறிக்கிற இடம், மாங்காய் துண்டு வெட்டி தட்ட இடம், ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சில் கிடைக்காத விஷயமே இல்லைங்க. ஆனாலும் இது ஒரு ஆஃப் பீட் கம்யூனிட்டி பீச் தான். இங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து இந்த பீச்சை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டோட துணையோட தங்களோட காசுலாம் போட்டு டொனேட் பண்ணி இந்த மாதிரி நிறையா சிமெண்ட் சீட்டிங்ஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக இந்த சிமெண்ட் சீட்டிங்ஸில் அவங்களோட பேரே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஈவினிங் ஆகிட்டா போதும் இந்த ஏரியாவில் இருக்க குழந்தைகள், வயசானவங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க, ரன்னிங் போகணும்னு நினைக்கிறவங்க, லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பீச்சுக்கு வந்து நிம்மதியாக அவங்கவுங்க பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அந்த பீச் இஸ் வெல் லிட் அண்ட் போலீஸ் பூத் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, அண்ட் இந்த பீச்சுக்கு வந்துட்டு போகிறதுக்கான பாதைகள்லாம் ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சிட்டியில் இருக்க பீச்சஸ்லாம் பார்த்து ரொம்ப போர் அடிச்சிச்சுப்பா, பட் எனக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவான்மையூர் பீச்சுக்கு வந்து உங்களோட டைமை ப்ளசண்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இதில் இன்னொரு ஆட் ஆன் நியூஸ் என்னன்னா, இதுக்கு பக்கத்துலேயே தாங்க ஃபேமஸ் ஆக்டர் அஜித் குமார் வீடியோ இருக்குது. பாருங்க, இங்கே குட்டியாக நட்டு வச்சிருக்க ட்ரீஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பெருசாகி இந்த பீச்சை இன்னும் அழகாக்க போகுது. இந்த பீச்சுக்கு விளாட வர குட்டி பசங்க, பெட்ஸை வாக்கிங் கூட்டு வரவங்க, வேடிக்கை பார்க்க வர தாத்தா, கதை பேச வர பாட்டிங்க, அண்ட் லவ் பண்ண வர யங்ஸ்டர்ஸு, அண்ட் மொரப்பா வாக்கிங் போகிற அங்கிள் ஆண்டிஸ்னு எல்லாருக்குமே இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னையில் ரொம்ப பாஷ் பீச், நீஷ் பீச் எப்படின்னு கண்மூடித்தனமாக அதை சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப பாஷான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பெசன் நகர் பீச். ஆனி பெசன்ட் அம்மையாரோட பேர் தான் இந்த ஏரியாவுக்கு பெசன்ட் நகர் அப்படின்னு வச்சிருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்க தியோசாஃபிக்கல் சொசைட்டினால் டெவலப் பண்ணப்பட்ட இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி காலம் காலமாக வாழ்ந்துட்டு இருக்க மீனவர்கள் தான் இந்த பெசன் நகர் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த பெசன் நகர் பீச்சில் என்ன தனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசன் நகர் பீச்சை பார்த்தாலே நிறையா படம் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் நிறையா தமிழ் படங்களில் பீச்சுன்னு காட்டுறப்போ சென்னையில் இருக்க இந்த பெசன் நகர் பீச்சை தான் வந்து காட்டியிருப்பாங்க. குறிப்பாக அது பாருங்கள், கோயில் அடிக்கிற மாதிரி வெள்ளையும் கருப்பாக அடித்து வச்சுருக்காங்கல்ல, இந்த ஷாட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே பார்த்துருக்கலாம். பெசன் நகர் பீச்சில் போனால் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குப்பா. இங்கே பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்த வேளாங்கண்ணி சர்ச்சு இங்கே இருக்குது, அண்ட் பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அதையும் தாண்டி இப்படி வந்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான செம்ம கார்னிவல்லாம் இருக்குப்பா. வாவ், பெசன் நகர் அப்படின்னு சொன்னாலே படத்தில் காட்டுறது இல்லை மனசுக்கு நினைவு வருது இந்த ஷ்மிட்ஸ் மெமோரியல் தான். எதுக்கு இது நடுவில் சும்மா நின்று இருக்குது, ஏன் வந்து வாசக்கால் எழுப்பிட்டு வீடு கட்டாமல் விட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மெமோரியல், அதாவது நினைவு தூண் அப்படின்ற சொல்லலாம். பழங்கால கட்டத்தில் டச்சை சேர்ந்த ஒருவர், அதாவது நெதர்லாண்ட் நாட்டை சேர்ந்த ஒருவர் இங்கே நின்றுட்டு இருந்தாரா, அப்போ ஒரு பிரிட்டிஷ் லேடி இந்த கடலில் அடிச்சு போயிட்டாங்களா, தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி அந்த பிரிட்டிஷ் லேடியை காப்பாற்றிட்டு இவர் செத்து போயிட்டார். ஸோ அவரோட வீரத்தை பாராட்டும் விதமாக அவரோட நினைவில் வைக்கப்பட்டது தான் இந்த ஷ்மிட்ஸ் மெமோரியல். அவரோட பேர் கால் ஷ்மிட்ஸ் அப்படிங்கிறனால இந்த ஷ்மிட்ஸ் மெமோரியல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் பிரிட்டிஷ் லேடியை காப்பாற்றினால இந்த மெமோரியல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த மெமோரியல் லவர்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றதுக்காக செயின்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. பட் எனிவே, பெசன் நகரோட இன்னொரு பக்கம் யாருமே போய் பார்க்கக்கூடாது பட் பலரும் போய் பார்க்க ஆசைப்படுற ஒரு இடம் இருக்குது. எஸ், த மெத், த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற புரோக்கன் பிரிட்ஜ் தான். இந்த புரோக்கன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசன் நகரில் அந்த சைட்டில் இருக்க பட்டினப்பாக்கத்துக்கு போகிறதுக்காக பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. பட் 4 வருஷம் தாங்க இந்த பிரிட்ஜ் உயிரோடு வந்திருக்கு. ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு புயல்லாம் ஏற்பட்டதுனால ஒரு காலகட்டத்தில் இந்த பிரிட்ஜு உடஞ்சி விழுந்துருச்சு. அதுலேருந்து எதுக்குப்பா பிரிட்ஜு நடுவில் பக்கத்தில் தான் பெரிய ரோடு போட்டோமேனு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜை அப்படியே விட்டுட்டாங்க. அதுலேருந்து இது புரோக்கன் பிரிட்ஜு, புரோக்கன் பிரிட்ஜ்னு அழைக்கப்பட்டு ஒரு சம ஸ்பாட்டாக வந்து மாறிடுச்சுங்க. பட் இங்கே யாருமே வந்து பார்க்கக்கூடாது. நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த இடத்த வந்து காட்டிட்டு போயிருக்கோம். வாங்க வாங்க.
அங்கே போயிடலாம். பெசன் நகரில் ஈவினிங் ஆனோடனே நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா சும்மா சுட்ட சுட்ட வறுத்த மீன் வறுத்து கொடுப்பாங்க பாருங்கள், செம்தியாக இருக்கும்பா. ரேட்டை பற்றி தான்ப்பா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இங்கே வழக்கம் போல் நீங்கள் பலூன் சுடலாம், பஜ்ஜி சாப்பிடலாம். இதோ இந்த கடல் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்க ஸ்ப்ரிங் ப்ரொட்டேட்டோ சாப்பிட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லுங்களேன். சூரிய வெளிச்சம் இருக்க வரைக்கும் பெசன் நகரோட கேரக்டரே வேறு, பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருட்டாயிடுச்சுன்னா வா, இந்த இடமே வேறு மாதிரி மாறி இல்லையா. மற்ற பீச்சஸ்லாம் இருட்டாகிட்டா வாங்க வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பெசன் நகர் பீச்சை பொறுத்த வரைக்கும் இருட்டானோட தான் இந்த இடமே கலை கட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேஃபேஸு, எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸு, எவ்வளோ ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் எவ்வளோ டீ அண்ட் காஃபி ஷாப்ஸ்லாம், பா சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோ விஷயங்கள் ஒரே பீச்சில் அடங்கியிருக்கிறதுனால தான் பெசன் நகர் பீச்சில் எப்போவுமே ஒரு தனி க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச பீச்னா என்னோட நாலேஜ்க்கு பெசன் நகர் பீச் தான்ப்பா. சூப்பரான பார்க்கிங்ஸ், வெல் லிட், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு என்கொயரினா போலீஸ் பூத்து, சிசிடிவி கேமராஸ்னு ரொம்ப சேஃபாகவும் இந்த பீச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் இந்த பீச்சில் வந்தால் நிற்க தான் முடியும், பட் இப்போ நிறையா மரம்லாம் வச்சு சீட்டிங் ஏரியாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பீச்சை சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சரி வாங்க போகலாம். சாந்தோம் பீச் இல்லை பட்டினம்பாக்கம் பீச் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் சாந்தோம் சொன்னேன்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் இந்த சாந்தோம் சர்ச் இது ரொம்ப ஃபேமஸ் பழமை வாய்ந்த சர்ச் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கே சாந்தோம் பீச்னு பேர் வந்துச்சு. 1523 வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ச்சை சின்னதாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாளில் பிரிட்டிஷ் வந்து டெவலப் பண்ணி இந்த சர்ச்சை பெருசாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாந்தோம் பீச் பிரிட்டிஷால் கட்டப்பட்டது. ஜீசஸோட இருந்த 12 டிசைபிள்ஸில் ஒருத்தரான தாமஸ் நம்ம கேரளாவுக்கு வந்தாரா, அப்புறம் தாமஸ் மட்டும் வந்தாரா, அவரை போட்டாங்களா, அவரை இந்த இடத்துல புதைச்சி அவர் மேலே வந்து இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. குறிப்பாக உலகம் முழுக்க ஜீசஸோட சுற்றி இந்த டிசைபிள்ஸ் 3 பேர் மேலே தான் இந்த மாதிரி சர்ச் கட்டப்பட்டிருக்கு. அதில் ஒன்று இந்த சாந்தோம் பீச் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. சரி இந்த சாந்தோம் பீச்சை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பக்கம் நடந்து போனீங்கன்னா இந்த பட்டினப்பாக்கம் பீச் வந்துருது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மீனவர்களோட ஏரியா தான் இந்த பட்டினப்பாக்கம். இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு உண்டான குவார்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பீச்சில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் நீங்கள் தைரியமாக வந்து எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ உங்களை சேஃப்டியாகவும் பார்த்துப்பாங்க. இது பாருங்கள் நானும் ஜாலியாக அவ்வளோ கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்கேன்னு. இங்கே நீங்கள் 10 மணி வரைக்கும் எந்த பயமே இல்லாமல் தைரியமாக உட்காரலாம். ஏன் அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? தடி வந்து உங்களை அச்சையே தோத்திடுவார். குறிப்பாக நீங்கள் எங்கள் பீச்சை மட்டும் ரெஸ்ட் போகாமல் சென்னை ஸ்டைலில் மீனவர்கள் சமைக்கிற விதத்தில் உங்களுக்கு சாப்பாடெலாம் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோ இந்த இடம் தான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள் அக்கா கடை, ஆயா கடை, சித்தப்பா கடை, அப்பா கடைன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்காக கடலாம் வந்து வச்சிருக்காங்க. இதில் பெஸ்ட்டு சீ ஃபுட் சமைச்சு விற்கிறது நாங்கள் தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் நம்மளை கூவி கூவி சாப்பிட்றது, எந்த கையில் போய் சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு தெரியலப்பா. நிறையா காசும் வயிற்றுக்கு தைரியமும் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே போய் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் இங்கே மீன், நண்டு, எறா, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமான இலிப்பூச்சியெல்லாம் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. என்னது சுண்டை கஞ்சி கிடைக்குமாவா? குமரி கஞ்சி காய்ச்சிடும், வாங்கயா போகலாம். இதோ வந்துட்டால நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, அதாவது கோவாவில் எவ்வளோ பீச் இருந்தாலும் மும்பையிலையும் பீச்சஸ்லாம் இருந்தாலும் சென்னையில் இந்த பீச்சை பார்த்து எல்லாருக்குமே ஒரு பொறாம தாங்க. அந்தளவுக்கு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் நேச்சுரல் பீச். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பீச்செல்லாம் ஒரு கிரீடம்னா அந்த பீச்சுக்கெல்லாம் ஒரு வைரம் தான் நம்ம மரீனா பீச். தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மனசில் ரொம்ப ஒட்டின பீச்சுங்க இந்த பீச்சு. 7ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த பீச்சு அமைஞ்சிட்டதுக்கான நிறைய சான்றுகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதியும் வச்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற லிட்ரேச்சரில் இந்த பீச்சை பற்றி இன்னும் புகழோ புகழோ புகழ்ந்துருக்காங்க தெரியுமா? இங்கே வெறும் ஒயிட் வேவ்ஸ் தான் இருக்குமா, கம்மி மண்ணு தான் இருக்குமா, அந்த கடல் அலைகள்லாம் இந்த பீச்சஸில் விலையுயர்ந்த கற்கள், முத்துக்கள், பவளங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்குமா, அந்தளவுக்கு ஒரு மிஸ்டிக்கலான பீச்சாக அது இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த பீச்சோட அலைகள் இந்த மெயின் ரோடு வரைக்கும் வந்து செவுத்தெல்லாம் தட்டிட்டு போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற பீச்சோட ஸ்ட்ரக்சர் அந்த காலகட்டத்தில் இல்லை. எவல்யூஷன், அதாவது கால மாற்றம் இந்த பீச்சுக்கு நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக 1884 மவுண்ட் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த பீச்சுக்கு பேரே வைக்கிறாரு. சூப்பராகுது அப்படின்னு சொல்லிட்டு மரீனா பீச் வச்ச பேர் தான் இன்றைக்கு இருக்க நம்ம மெரினா மெரினான் கூப்பிட்டுருக்கோம். 19th century இங்கே நிறைய நினைவு தூண்கள், கல்வெட்டுகள், அப்புறம் 18 மேற்பட்ட தலைவர்களோட சிலையும் எழுப்பப்பட்டிருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவான அந்த பீச்சுக்கு முக்கியமான காரணம் பக்கத்தில் இருக்க ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஹார்பர் எப்போ உருவாக்குனாங்களோ அதற்கப்புறம் அலைகளில் ஏற்பட்ட மாற்றம்லாம் நிறைய கடல் மண்ணெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான பீச்சை உருவாக்கியிருக்கு. எவ்வளோ பிரம்மாண்டம்னா 12 கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்து மக்களும் வந்து வாயில் விரல் வச்சு பார்க்கக்கூடிய பீச் தான் நம்ம மெரினா பீச். இந்த பீச்சோட பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நார்மலாக இந்த பீச்சுக்கு 40,000 பேர் வராங்க. ஒரு வீக்கெண்டில் இந்த பீச்சுக்கு குறிப்பாக 100,000 மேற்பட்ட மக்கள் வராங்க. அண்ட் தமிழர்களின் பிரதான பண்டிகையான பொங்கலில் காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10,000 மேற்பட்ட மக்கள் வருவாங்க. எவ்வளோ மக்கள் வந்தாலும் வாங்கடா டே அவ்வளோதானா, வாங்கடா வாங்கடா அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு காத்துட்டு இருக்க ஒரு பீச் தான் இந்த மெரினா பீச்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த பீச்சில் எல்லாருக்கும் இடம் இருக்குது. இங்கே மக்களுக்கு மட்டும்
மட்டும் இல்லாம வண்டியோட பார்க்கிங்க்கும் அவ்வளோ இடம் இருக்கு. பார்க்கிங் என்னங்க பார்க்கிங்க, சுனாமியே பார்த்த பீச் இந்த மெரினா பீச். அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்டான ஜல்லிக்கட்டு போராட்டமும் இந்த பீச்சில் நடந்துச்சு. எஸ், ஒரு டேர்னிங் பாயிண்டான தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியிலே மறக்க முடியாத மறைக்கவே முடியாத ஒரு போராட்டம் இந்த பீச்சில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, நடந்தது, முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ இந்த பீச்சில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்ததா சொல்லப்படுது. அந்த 15 லட்சத்தில் நானும் ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, பஜ்ஜி கடை, கவர்மெண்ட்டே நடத்துல சுவையான ஃபிஷ் ஸ்டாலு, கிளீனான டாய்லெட்ஸு, நிறைய சிசிடிவி கேமரா, யாருமே பயப்படாம சுதந்திரமா பத்திரமா இருக்க ஃபீலை கொண்டு வர நிறைய பெரிய பெரிய லைட்ஸு, ஃபர்ஸ்ட் எய்ட் பூத்ஸு, போலீஸ் பேட்ரோலு, குழந்தைகளுக்கான ஸ்கேட்டிங் ட்ராக்ஸ், பெடஸ்ட்ரியன் அதாவது வாக்கிங்க்கு அண்ட் ரன்னிங்க்கு, இளைஞர்கள்லாம் குதிச்சு விளையாட ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ஷாப்பிங் ஸ்டாலு, டிராவல் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் பைக்ஸு, குறி சொல்கிற ஜோசிய பாட்டிங்க, சுண்டல் விற்கிறவங்க, ஹார்ஸ் ரைடர்ஸு, ஃபிஷர்மேன் போட்ஸு, குப்பை அள்ளுறவங்க, குப்பை போடுறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, காதல் பண்ணுறவங்க, இப்படின்னு விதவிதமான மக்கள்லாம் இந்த பீச்சில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பா, எவ்வளோ பெரிய பீச்சாக இருக்குல்ல. இந்த பீச்சோட இன்னொரு பிரதானமான ஒரு ஸ்பாட் தான் இந்த லைட் ஹவுஸ். பல காலகட்டங்களாக மீனவர்களுக்கு இந்த லைட் ஹவுஸ் உதவிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க கையில் ஜிபிஎஸ் வந்துட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் மீனவர்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கு இந்த லைட் ஹவுஸ். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா இந்த லைட் ஹவுஸில் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய் பார்த்து இந்த அழகான பீச் மட்டும் இல்லாமல் எழில் மிகு சென்னையோட 360 டிகிரி வியூவையும் பார்த்து ரசிக்கலாம். பா, என்ன அழகில்ல. ஒரு குட்டி ஃபேக்ட் சொல்லிட்டா, ஒரு காலகட்டத்தில் இந்த பீச்சுக்கு மண்ணுக்கு நடுவில் ஒரு பெரிய சிமெண்ட் ஸ்டேஜ் இருந்துச்சாங்க. அங்கே தான் அரசியல்வாதிகளாம், அதாவது எல்லா கட்சிக்காரங்களும் மீட்டிங் போட்டு கத்தின்னு இருப்பாங்களாம். நல்ல வேலை, இது பொது இடம், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜை இடிச்சு நவுத்திட்டாங்க. நிம்மதியாக இருக்கலான்னு பீச்சுக்கு வந்தா அப்புறம் அரசியல்வாதிகளாம் பேசி கத்தின்னு இருந்தால் எப்படி இருக்கும், நாய் குலைகிற மாதிரி இருந்திருக்கும். என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பீச் N4 பீச், 800 பீச், காசிமேடு ஃபிஷிங் மார்க்கெட் இப்படின்னு நிறைய பேர் இந்த இடத்துக்கு இருக்குங்க. குறிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் எந்த தடையுமே இல்லை. இங்கே அவ்வளோ லைஃப் இருக்கோங்க, அதாவது மீன் பிடிக்க போகிற மீனவர்கள், மீன் பிடிச்சிட்டு திருப்பியும் வர மீனவர்கள், வலையை கழுவிட்டு இருக்கோங்க, மீன் வித்துட்ருக்கோங்க, அதை வாங்க வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அலை தாங்கி கற்கள், கடற்குள்ளே வளைஞ்சு நலஞ்சு போல கடல் பாலங்கள், இன்னொரு சைடு இருக்கிற ஒரு பெரிய ஹார்பர், இந்த சைடு இருக்கிற பிஸியான நார்த் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்கு நடுவில் வந்து நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் மிக ஏராளம். குறிப்பாக நம்ம பார்த்த பீச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் மண் இருக்கும், அதுக்கு மேலே போனால் கடற்கரை இருக்கும், அந்த மாதிரியான நார்மல் பீச்சஸ் தான். பட் நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச் அப்படின்னா இந்த பீச் தான். சென்னை உருவான இடம் இந்த நார்த் சென்னை, அங்கே உருவாயிருக்கிற ஒரு பீச் அப்படின்றது தான் இந்த N4 பீச்சோட சிறப்புன்னு சொல்லலாம். குறிப்பாக நார்த் சென்னை மக்கள்லாம் மெரினா பீச்சை தாண்டி அதிகமாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததுனால தங்களோட செல்ல பீச்சாக இந்த பீச்சை தான் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற எல்லா சைட்ஸ்லேருந்தும் இந்த பீச்சை வந்து பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பீச்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த பீச்சில் மீன் வாங்குறது மட்டும் இல்லாமல் பல பேர் படம் பிடிக்கிறதுக்கும் வந்திருக்காங்கங்க. தமிழ் சினிமாவில் பட பாடல்கள், பல சீன்ஸ்லாம் இந்த இடத்துல படமாக்கப்பட்டிருக்கு. கல்ட் மூவி அப்படின்னு கருதப்படுற வட சென்னை படத்தோட பல முக்கியமான சீன்ஸ் இந்த பீச்சில் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருமே, இதோ இந்த டேங்க் கூட பார்த்துருப்பீங்க இந்த படத்தில். இந்த பீச் ரொம்ப சேஃப்டியான ஒரு பீச். குறிப்பாக இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இந்த பீச்சுக்கு நீங்கள் எந்த யோசனையுமே இல்லாமல் வந்துட்டு போகலாம். நிறைய பேர் இங்கே வந்து சுண்டல் சாப்பிடுவாங்க, பானிபூரி சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, கடலை போடுவாங்க, தூண்டியில் வச்சு மீன் பிடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த பீச்சில் நடந்துகிட்டே இருக்கும். நான் கூட நிறைய வாட்டி இங்கே வந்து ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேங்க. உங்களுக்கு நல்ல லக் இருந்ததுன்னா, கையில் காசு இருந்துச்சுன்னா, ஆசை இருந்துச்சுன்னா சும்மா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வர மீனை போயிட்டு வில பேசி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி போகலாம். சென்னை எங்கே தொடங்குச்சோ அங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகான பீச் தான் இந்த N4 பீச். நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மீனவர் படகுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அலை தாங்கி கற்கள் மேலே உட்காந்து பத்திரமாப்பா கீழே விழுவாமல் ஒரு செம்ம ஃபோட்டோ எடுத்து போடுங்க பார்க்கலாம்.